ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படம் பற்றி எனக்கு முதலேயே எதுவுமே பெருசாக தெரியாது. அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது படமாக பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இந்த படத்தை இன்னொரு அஞ்சாறு வாட்டி பார்த்து பார்த்து நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு. பயங்கர ஹாப்பி. நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் வந்து என்னை ஒரே பாராட்டி தள்ளுறாங்க. அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சுதன் சார், சேதன், நித்திலன் சார், அண்ட் ஃபிலமின் சார், அண்ட் தினேஷ் சார், எல்லாருக்கும், எல்லாரும் இந்த டீமே பயங்கரமான டீமுங்க. ஐ மீன் இது ஒரு நான் ஒரு துளி மாதிரி இருந்தேங்க. மகாராஜான்ற ஒரு கடலில் என்னை ஒரு ஆளாக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாச்சனா நேமிதாஸ். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாரும் என்னை பாராட்டியிருக்காங்க. முதல்ல நான் டைரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன், எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு. அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், என்னை எந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சதுக்கு. ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நன்றி. வந்திருக்கிற அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா அந்த மீட்டிங்கோட இதே வந்து நன்றி சொல்றது தான். இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு படத்தை பற்றி விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி வரும். பட் இந்த படத்தை பொறுத்த மகாராஜா பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்படியே பஸ் பார்த்தீங்க, ஃபுல்லாக பார்த்த நாளிலருந்தே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு எல்லாமே. ஏன்னா பெருசாக யாருமே குறை சொல்லாமல் ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுடைய சப்போர்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரெஸ் மீடியா அண்டு யூடியூப் சேனல்ஸ், மற்ற சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. சுதன் சார், சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மனிதர், நல்ல அருமையான ஒரு கம்பெனி, ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே. அவங்களும் தேவையானதை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு பூம் வெற்றி. அது எனக்கு முதல் சந்தோஷம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது வந்து முதல்ல முக்கியம். இதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு வந்து இது மாதிரி பெரிய பெரிய வெற்றிகள் வர எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் நித்திலன், நிறையா நீங்கள் அவரை பற்றி நிறைய எழுதிட்டீங்க, பேசிட்டீங்க. ரொம்ப வெரி சின்சியராக ஒர்க்கர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் முழுக்க முழுக்க அதுக்குள்ளேயே இருக்கிறீங்களா, வேறு எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனு, டயலாக், ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி சின்ன சின்ன ரகாஸ் வேலை கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ரியாக்ஷன் வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி நன்றி. அதே மாதிரி ஹீரோ விஜய் சேதுபதி, சமீபத்தில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு 10-14 வருஷத்தில் ஒரு 50வது படம் அப்படின்றது ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய விஷயம். அதுவும் 50வது படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுன்றது இன்னும் பெரிய விஷயம். இந்த ட்ராவலில் வந்து தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி, அதேமாரி மலையாளத்துலேயும் பண்ணியிருக்காரு. ஆல் லாங்குவேஜை தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆர்டிஸ்டாக, ஒரு பேரண்டி ஆர்டிஸ்டாக இருக்கார். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றியில் வந்து ஒரு மகாராஜாவை உட்கார்ந்துருக்குது. எல்லாத்துக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவை மட்டும் இல்லை, என்னுடைய தம்பியாக அவன் ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி 75வது படம், 100வது படம் எல்லாமே தம்பி சேதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி உடன் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அனுராக் சார் ஆகட்டும், அதே மாதிரி சிங்கம்புலி, நீங்களாம் எதிர்பாராத ஒரு டைமென்ஷனில் நடித்த ஒரு நடிகர் சிங்கம்புலி. ஆனாவெல்லாம் ஒரே காலத்தில் டிராவல் பண்ண ஆளுங்க, ஒரு 90ஸ்லேருந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துட்டோம். கஷ்டம், வெற்றி, வறுமை,
பணம் எல்லாமே பார்த்து உன்னை ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம் நானும் புரியலாம். அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்சாக ஒரு கொடுத்த படம். அதை நிறைய தடவை சொன்னேன் நான். ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகேன்ஸ்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்காக நான் வந்து இத்தனை நான் பாராட்டுறேன். அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் மரணம், ஒரு நடிகரை ஒரே மாதிரி பார்வையில் பார்க்காம வேறு வேறு டைமண்ட்ஸை கொடுத்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து நிறையா மலையாள மொழிகளாக நடக்குது. இது கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இப்போ கூட நடித்த மம்தா மேடம், அனுராக் சார், அபிராம் மேடம், வினோத், மணிகண்டன், கல்கி தம்பி கல்கி, இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாகி கொடுத்துருக்கு. இனிமேல் இந்த படத்தை வெற்றி முடியுமா எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்பு வரும்னு நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தினேஷ் ஸ்பாட் வந்து பார்த்தோம் நான் சொல்கிறேன், ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். அவர் அப்படித்தான், எந்த டைவர்ஷனுமே கிடையாது மைண்டில். சீன், அந்த லைட்டிங், அந்த ஃப்ரேமு, அதுக்குள்ளேயே உழைக்கிறது இருக்குல்ல. நான் பார்த்த சமீபத்தில் ஒரு ஜூனியர் கேமராமேனில், ஏன்னா எனக்கு ஜூனியர் தான் கண்டிப்பாக, ரொம்ப சின்சியரான வேலைக்காரன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வாழ்க்கை பார்த்துருக்கோம், அவுட்டுடே விலங்கு சீரியல் வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நான் கூட ஒர்க் பண்ணதில்லை. நீர்ப்பறவை அஸ்டண்ட் இவர் ஆக்சுவலாக பால்சாட்டை. இப்போ தான் வந்து சினிமாட்ராஃபராக நான் கூட பயணிக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க்கர். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து உங்களுக்கு அழகே தெரியவே தெரியாது. மொத்த படமும் அந்த 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 கடைக்குள்ளேயே இருக்கும், அந்த படத்துக்குள்ளேயே இருக்கும். ஃபோட்டோகிராஃபி ஒரு லைவாக பார்த்த மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து தம்பி தினேஷ். இன்னும் பெரிய பெரிய வெற்றி படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்திக்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ஃப்ளெமின் ஒரு மேஜிக் மேன் சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு நாளிலை பட்டலில் டைரக்டரை ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டாக பார்த்தோம் நிறைய பார்த்துக்கிறா அது எங்கே எங்கேயும் போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஆஃப் அதை அப்படியே கிளாரிட்டி ஆக 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 அந்த எடிட்டிங்கோட அருமை அப்போ தான் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு என்ன ஒரு சக்ஸஸ் அப்படின்ற சினிமாவில் பெரிய விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் பெரிய விஷயம் கிடையாது மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்கலாம் ஈஸியாக, ஒரு நாலு பாட்டு ஃபைட்டு காமெடி அப்படி வச்சுட்டு. ஆனால் ஒரு மரியாதையான வெற்றி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது இந்த டீமுக்கு இந்த டைத்தில் கிடச்சிருக்கு. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு அருமையான, ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க நம்மளை. பயங்கரமான ஸ்கிரிப்டுங்க, ரொம்ப வேற லெவலில் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து ஒரு வெற்றியை கொடுத்த அந்த படம் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நகரும். இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீமின் சார்பாக, என் சார்பாக தொடர்ந்து வந்து எங்களை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. முக்கியமாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றினது நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு, ஏன்னா எனக்கு அங்கே வந்து கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தான் சார் கண்ணி பேச்சாளராக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இடையிலடையில் எப்படி பேசி கஷ்டப்படுத்தாதே. ஸோ முக்கியமாக அங்கேருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு 6 டைரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆர்டிஎக்ஸ் டைரக்டர் நஹாஸ், இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ பிரில்லியண்ட்டாக எப்படி பண்ணாங்க எனக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதேமாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சேது சார், சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே, அதுவும் சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் மலையாளம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கே நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிலோமின் ராஜ், ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஸோ ஃபிலோமின் ராஜ், அதுக்கப்புறம் இதுக்கு கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார், தாஸ் அண்ணன்,
வாய்ஸ் மணிகண்டன், அபிராமி மேடம், வேற யாரா விட்டனா, மம்தா மோகன்தாஸ் மேடம், ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன். ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினதுக்கு தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா, எங்கள் ஆயா சொன்னிச்சு நீ படிச்சு என்ன பின்னாடி ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு சொன்னிச்சு. அருள்தாசன் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சுது பின்னாடி. கடந்த 6 மாதமாகவே வந்து தமிழ் சினிமாவில் நல்ல படம் வரல, தமிழ் சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டயத்தில் தான் என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு வந்த படம் தான் மகாராஜா. இன்னைக்கு தியேட்டரில் அவ்வளோ கிளாப்பு, நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய பாராட்டு மலை குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ரெண்டு காதலையும் கேட்டு 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 சிங்கமொழி அண்ணன் மாதிரி முதுகில் ஒரு காது நெத்தியில் ஒரு காதலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பாராட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயில் எங்கள் டைரக்டர் கிங்கு, அது யார் யார் அந்த டைரக்டர் எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. சுதன் சார், எங்கள் அண்ணனோட 25வது படம் 50வது படம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 75வது படம் 100வது படமும் நீங்கள் பண்ணணும், அந்த படத்துலையும் நான் நடிக்கணும். ஆனால் நான் நிறைய கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அது வரல. எங்கள் அண்ணன் சேதண்ண மக்கள் செல்வன், எங்கள் அண்ணன் பழகிறதுக்கும் சரி நடிப்புலையும் சரி எங்கள் அண்ணன் மகாராஜா தான். லவ்வீனா, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஒன்றே ஒன்று தான் இருக்குது சொல்கிறதுக்கு, நன்றி 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 ஃபார் ஆல் த சப்போர்ட் தட் யூ ஆல்வேஸ் கிவன் அஸ் டு ஆல் த ப்ரெஸ் மீடியா டு ஆல் த பீப்புள் அண்ட் டு மை வெரி ஓன் மகாராஜா ஃபேமிலி. ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு சுதன் ஃபர்ஸ்ட் ஃபார் ஹேவிங் இன்வைட்டட் மீ இன் டு திஸ் ஃபிலிம். இந்த ஸ்கிரிப்டுக்காக என்னை கூப்பிட்ட உடனே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு இந்த படம் இட்ஸ் ஓகே வெதர் மை பார்ட் இஸ் ஸ்மால் ஓர் பிக் ஐ டோன்ட் மைண்ட், பட் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ வெரி வெரி குட் ஃபிலிம் அண்ட் இட் மேட் மீ ஈவன் ஹாப்பியர் வென் யூ டோல்ட் மீ தட் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் சேது சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ நோ ஹேவிங் மீ இன் மை தாட்ஸ் ஃபார் திஸ் கேரக்டர். ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அண்ட் மோர் தென் எனி திங் சேது சார்ஸ் 50th film அண்ட் விச் யூ ஆல் அக்செப்டட் ஹோல் ஹார்ட்டட்லி லவ் ஃபால் இன் லவ் வித். It's doing phenomenally well even in Kerala, which has been giving so many hits in recent times back to back. So I'm very very happy when I can go back to my people as well and you know have a film that I've done in Chennai in Tamil that is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages. I've not received a response like this for any of my films in recent times. So thank you so much for Nithilin. For giving me, even though it's a small part, I'm very very happy to be a part of this film. I have also watched Maharaja purely from the audience perspective, and I have fallen in love with performances. Of course Sedu sir is phenomenal, you cannot take your eyes away from his eyes, and you know kind of it kind of makes you you feel so connected to his character. That's one. But besides that, I really enjoyed performances of Singambuli sir. I've never met him before, but he was phenomenal. He was so much fun to watch. In fact, I was na veetle vandu and the reveal portions irukla camera vach or reveal portion irukku natti soroda sendu with the cops and the portions more na apdiye imitate panni act pannite irundathu because my parents just loved it. Avanga marubadiyum vandha second time poi paatha movie appo dhaan nariya vishayangal first time you know theriyada nariya vishayangal appo dhaan purinjichu. So there are so many hidden clues madri, so many hints that has been dropped throughout the screenplay of this film, which is so phenomenally been handled. And of course the screenplay and the editing by Philomen and the music Ajneesh Loknath has done such a phenomenal job, all the actors, everybody. So I'm so happy to be a part of this wonderful team.
having delivered such an amazing film, and I can finally happily say that I have one super hit film in my kitty in Tamil cinema, because I've always wanted it and I've always longed for it. So thank you so much for wholeheartedly welcoming me back and for being such a strong support in taking Maharaja to the next level. Thank you so much. மைக்கு கண்டாலே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிருது. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டர் சொல்கிற மாதிரி தான், அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். அது உண்மையும் கூட சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவ்யூ பற்றி போட்டு எமோஷனலாக கனெக்ட் ஆகி வாய் வழியாக படத்தை பாருன்னு சொன்னவங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சவங்க, இன்ஸ்டா பண்ணுவவங்க, ஃபேஸ்புக்கில் போட்டுவங்க, ட்விட் பண்ணுவவங்க, பத்திரிகையாளர்கள் எழுதுவவங்க, அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 1000 கால் வரும். எனக்கு கால் அட்டன் பண்ணால் தான் 4 நாள் வேலையாக இருந்துச்சு. அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள். இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள். படப்சாம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது, அவங்களோட ஒப்பீனியனும் நான் மதிக்கிறேன். அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு சில நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது, அந்த ஒப்பீனியன் மேலே நான் மரியாதை செலுத்துகிறேன், ரெஸ்பெக்ட் தம். அதில் எனக்கு அவங்க சொன்னதில் சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு முதற்கு நன்றி. போன முறை சொல்லும்போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன், 60 வந்தவள என்னை என் பேர் நீ எப்படி உள்ளான் அப்படின்னு. அதனால் சுரேஷுக்கு மட்டும் நன்றி, இது எல்லாருக்கும் போன முறை சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. என்னோட சேதண்ணா, ஐ மீன் ஆர்டிஸ்ட் சேதண்ணா, அனுராக் சார், நட்டி சார், தாஸ் அண்ணா, மம்தா மேம், அபிராம் மேம், சிங்கப்பூலி அண்ணன் சொல்ல மாட்டேங்க, பார்த்தாலும் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவேன், கெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சிங்கப்பூலி அண்ணன், கல்கி சாச்சனா, எலிசி ஆண்டனி, மணிகண்டன், எல்லாருக்கும் என்னோட இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு தான் மன்னிச்சுக்கோங்க. எல் வினோத் அண்ணன், சைனாட்டி வினோத் அண்ணன், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். டெக்னீஷியன் டீம் பிலோ, டிகேபி, அஜு, ஆர் டைரக்டர் செல்வகுமார் சார், முக்கியமாக எங்கள் இபி குமார் அண்ணன், எல்லாருக்கும். இன்னும் டிசைன் பண்ணவர் ராஜா கிருஷ்ணன், தண்டோர டிசைனர், சவுண்ட் சைட் பண்ண ஒலி, சிஜி பண்ண ப்ரெசன்ட் பிக்சர், ஐ மீன் பேர் என்ன மறந்து பிச்சே, பிக்சர் லைட், சாரி, இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். சேதண்ணை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இஸ் அ கிரேட் ஆக்டர், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட், பட் அதோட அவர் பெரிய மனுஷன். ஒன்றா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தா ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சுருந்தான், தள்ளு வண்டியில் அவன் ரெக்கார்டு வச்சுருந்தான், கூறு 3 ரூபா, கூறு 3 ரூபா மாதிரி, கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா வச்சுருந்தான். அந்த ரெக்கார்டில் வாங்கி இவர், நான் சேதுபதி பேசுகிறேன், கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபா, கூறு 50 ரூபான்னு எடுத்து கொடுத்துருக்கு. அது இதை இதை ப்ரொஃபஷனலாக பண்ணியிருந்தா ஒரு 1 கோடி ரூபா சம்பளம் நினைக்கிறேன். இல்லைண்ணே, எனக்கு அந்த மொமெண்ட் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியல. அசால்ட்டாக அவள் தான் சொன்னார், சேதண்ண வந்து மேன்மக்கள், மேன்மக்கள் பெரிய மனுஷன், நிறைய சொல்லலாம். எல்லாரும் கேட்குறாங்க சிங்கப்பூலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ண அப்படின்னு. நான் ஒரு இன்சிடன்ட் சொல்ல ஆசைப்பட்டேன், அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன். தொப்பின்னு ஒரு ஆடியோ வந்துச்சு, தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோ வந்துச்சு, எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த ஆங்கர் வந்து சிங்கப்பூலி அண்ணன் கூப்பிட்றாங்க, அடுத்ததாக சிங்கப்பூலி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல, இந்த சாப்பிட்டுட்டு பல் இடுக்கல் கறி மாட்டிக்கல, அப்போ நாக்கு வந்து தொலைவிட்டுக்கலாம் அப்படி அப்படி வந்து இப்படி பேசி மைக்கு பிடிச்சி இப்படி சொன்னார். என் பேர் சிங்கப்பூலி, நான் வந்து அல்டிமேட் அது பேசிட்டேன், அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரக்ட் நான் தான், சூர்யா சாரை வச்சு மாயவே பண்ணியிருக்கேன், பாலா சார் படங்களை இவ்வளோ பண்ணியிருக்கேன். நான் அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிட்டு என்னை வந்து போகிற பப்பில் சிங்கப்பூலி வந்து பேசுவார் அப்படின்னு. ஒருத்த மனுஷன் அத்தனை கோபத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசின அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் அ ஃபினாமினல். கூப்பிட்றான் டால் அப்படின்ற மாதிரி எங்கள் அவர் வேணும்ண்ணே, என்ன நீ வானே வானே நீங்கள் பண்ணிடல அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அவருக்கு சொல்ல வேணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், இந்த கதை உருவாகிறதுக்குன்னு ஒரு கிரேசியான வரலாறு உண்டு. சாப்பிட்டுருக்கும் தூங்கிடாதீங்க. நான் நாளைக்கு மேல் முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜேவி மீடியா என்னை கமிட் பண்ணாங்க, என்னையும் அண்ணாத்தை டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க, நான் ஒரு கதை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்ட்.
ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க டைட்டில் வின் பண்ணி பண்ணாங்க தான். ஸோ கதை சொன்னோடனே அப்படி இப்படி பார்த்தாரு, ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது, பைத்தியகாரா அப்படின்னாரு அவரு, இல்லை என்ன ஒர்க் ஆகணும். சார் ஜேவி மீடியா ஜேவி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜேவி சார்கிட்ட கதை சொன்னேன், நீ நல்லா இருக்கடா அப்படின்னு, நல்லா இருக்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அனுப்பிச்சினாரு. அப்புறம் கூட இருந்தவங்க என்ன சொன்னான்னு தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே நிற்கல, அது வேணாடா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு பண்ணலாம் வாடா அப்படின்னாரு, இல்லை நான் இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன். அப்படி காலங்கள் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் சாந்தனு பாய்க்கராஜ் சார் பையன், அவர்கிட்ட போய் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு, அவரு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார். பாய்க்கராஜ் சாரையும் கேட்டார், அவருக்கும் கதை கேட்டார், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார். அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லோரும் போன பந்தல் அடித்த மாதிரி திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அந்த வேகமாக எழுதின ஒன் இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை. அது முடித்து ஓரளவுக்கு மரியாதை என பேர் கிடச்சிது. அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படியே அந்த கதை பழைய கதையை தூசு தட்டி சொல்லான்னா அப்படியே இவரு தட்டி விட்டாருன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும், ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ், அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன், அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பேசணும் என்னோட அவருக்கு எல்லா வருஷனும் தெரியும் சுதன் சாருக்கு. அந்த சீன் அந்த வருஷன் இல்லை நித்தலன் அப்படிம்பாரு, அவ்வளோ வருஷன் கிரியேட் ஆச்சு. அவர் சொல்லுவார், இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க, டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான், டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான். ஸோ கரெக்டாக நீ இப்போ எழுதிட்டு இருக்கல, இது எல்லா வருஷன் லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம், நீ விட்டால் இன்னும் எழுதிட்டு இருப்பேன், ஷூட் போயிடலாம்னு சொல்லி போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுறது, அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது, கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டீங்கன்னு தெரியல. முதல்ல அதுக்கே ரொம்ப நன்றி. நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டுறீங்க, அது மிக்க நன்றி. இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது. இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும். சரி நடித்து முடிச்சு நடித்து முடிச்சிருவோம். ஏன்னா இப்போ கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு, அதோட வேலை செய்ய அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். நடிக்கும்போது தெரியாது, அது வெறும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 5% தெரியலாம். அப்புறம் வேறு யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டரை கேட்டு, எடிட்டர் அசிஸ்டன்ஸை கேட்டு, இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான், ஓ இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா, அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையா கேட்டு 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 தெரிஞ்சுப்பேன் மொழியை. ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில். ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம். உங்களுக்கு ஷோ போகிற முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு ஆவரேஜ் இல்லை அபவ் ஆவரேஜில் இந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும்போது வந்து விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு ஒரு 2-3 படத்துக்கு முன்னாடி சொன்னதாக என்கிட்ட சொல்லும்போது நான் வந்து ஒருவேளை என்னன்னு தெரியல, ஒரு கணக்கெலாம் இருக்கணும், பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை, இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை, ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அதை உருப்படாது, அதனால் அப்படிலாம் யோசிச்சு அதிகமாக பண்ணலை. கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை, என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்பினாங்க, என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க. அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நித்தலனுக்கும் சுதம் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் படம் பார்த்து முடித்து அன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போட்டு அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டாலும் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது. அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினதெல்லாம் உட்காந்து பார்க்க மாட்டேன், என் படம் பார்க்குறது எனக்கு கூச்சமாக இருக்கும். அந்த ஒரு 14-15 நிமிஷம் நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்ற விஷயத்தை பார்த்து. ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடன் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது, இனிமேல் தொடரப்போகும் உறவும் இனிமையானது. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி, மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி, உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி, என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி, இந்த படத்தின் மீது வந்து ரசித்து
முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றவும் நான் நம்பணும். முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி, நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணவும் சரி, ஆஃப்டர் ரிலீஸ் நான் ப்ரொமோஷனுக்கு போகும்போது சரி, சில கேள்விகளை கேட்டால் கதை தெரிஞ்சு போயிறேன்னு அந்த கண்ணியத்தோடைய கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி. என் கூட பணிபுரிந்த ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது, நல்லா சாப்பிட்டேன் நான். அதனால் மிக்க நன்றி. அன்புடன் விஜய் சேதுபதி, நன்றி.